திராட்சை அடி போறாங்க பன்னீர். இது வந்து என்ன, இது பைனாப்பிளா? இது வந்து பைனாப்பிள் பண்ணி டேஸ்ட் இல்ல. இது கொஞ்சம் ஒரு மாதிரி இது எத்து அவன் தட்டில் வச்சிடலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அடி நடிக்காத குறிப்பிட்ட டைம் தான் இருக்கு சாப்பிட்டு. அது அப்படிலாம் கிடையாது, டைம் இருக்குடா. டைம் ஒன்றரை வரும், ஒன்றரை வரும். சரி, இது இது பேர் என்னது? காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம். இது இது உண்மையான மஷ்ரூமு. இது கூட மிக்ஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக செய்கிறாங்க வீட்டில். இல்லை, பானிபூரி கடையில் மஷ்ரூம் போடனா வேறு ஏதோ போட்டு தராங்களே. அது வேறு மஷ்ரூம், அது வரண்டா, அது அது கிடையாது. அது மாவுட, அது மாவு தானே, மாவுடா. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்களா? ஸோ இது கூட இது சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் காரம் காரம் சேர்த்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஃபுட்டு பிளாகர்லாம் கிடையாதுங்க, அவ்வளோவா தெரியாது ஃபுட்டு பற்றி. கவிடி ஏதோ கொடுத்தமா சாப்பிட்டோமா போனோமா தான் இருப்போம். அடுத்தது வந்து மேகி. பக்கத்தில் வீடியோ போட்டு வர்றேன். மேகியா எல்லாமே ஆஸ் யூஷுவல் மாதிரி தானே இருக்குது, எல்லாம் டீசெண்டாக இருக்குது. டீசெண்டாக இருங்க, மற்றபடி வந்து டீசெண்டாக, மற்றபடி வந்து ரொம்ப வந்து பயங்கரம் அப்படிலாம் கிடையாது. நல்லாயிருக்கு, டீசெண்டாக இருக்குது. வெஜ்ஜு பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் எப்படி இருக்குது? நான்வெஜ்ஜு பக்காவாக இருக்குது, ப்ரான் நல்லாயிருக்கு. ப்ரானே வரல இன்னும். டே, இப்போ இவ்வளோ நேரம் சாப்பிட்டு ஒரு பேர் காலி பண்ணுறாங்க. காலி பண்ணிட்டோன்னு கேட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இங்கே அன்லிமிட்டடு. பருத்து உனக்கு எப்படி இருக்குது பிரியாணி? பருத்துட்டு அங்கே காட்டுறேன், நல்லாயிருக்கா? இன்னும் ஒரே டே எனக்கு முஸ்தா. சேகி கடைசியாக வந்து சேர்ந்தது விநாயக். சேகி சொல்கிறேன், உனக்கு எப்படி இருக்குது? வாயில் பண்ணியிருக்கு. எப்படி இருக்குன்னா வாயில் பண்ணியிருக்குங்களா? அதுவும் இல்லாமல் இங்கே சர்வ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. சர்வ் அவங்க நல்லா பண்ணுறாங்க. ஆனால் நீ நல்லா பண்ணுற. இங்கே இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா We love prawn more than you. ஸோ வெஜ்ஜில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி, அப்புறமா கீரைக்கா, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் ஸ்பைசி வெங்காயம், அப்புறம் கார்னு, இங்கே வந்து தயிர் சாதம், இங்கே வந்து போட்டி, பிளெயின் தோசை, மசால் தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, கார தோசை, சாக்லேட் தோசை, சீஸ் தோசை, பிளெயின் ஆப்பம், எக் ஆப்பம், ஸ்வீட் ஆப்பம், கார பணியாரம், ஆம்லேட்டு, மசால் ஆம்லேட்டு, ஃபுல் பாயிலு, ஆஃப் பாயிலு, பிளெயின் பரோட்டா, எக் கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, கலக்கி, ரெட் சட்னி, கோகோனட் சட்னி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே தான். ஸோ இந்த டேபிள் வந்து பன்னீர் பாஸ்தா வச்சு சீஸ் சாஸு, என்னது சப்பப்பட்டினா வித் சீஸ் சாஸு, மேக் அண்ட் சீஸு, நேச்சோஸ் வித் சால்சா டிப்பு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பொட்டேட்டோஸ் மைலிஸு, சீஸ் ஷார்ட் பொட்டேட்டோஸ், சிக்கன் நச்சட்ஸ். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்ல ட்ரெயின் விடுவாங்க போல இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பானிபூரி, தாய்பூரி, வேல்பூரி, பேல்பூரி, சமோசா சாட், இது தஹி பாலா, பத்தாப்பி, ஜாடா பகை, இந்த ஒரு ஐட்டம் இருக்குது. கடைசி ஐட்டம் சாரி, என்னால் சொல்ல முடியல. இவனுக்கு மட்டும் எங்கேயாவது போய் எடுத்துன்னு வந்து எடுத்து வந்து சாப்பிட்றானுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக் ஆப்பம். இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரில. நான் பாட்டுனு அங்கங்கே கட் பண்ணுறேன், அங்கங்கே ரோல் பண்ணுறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரில. இது சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு செம்மையாக இருக்கு, மஸ்ட் ட்ரை. இது ஆப்பத்தை மட்டன் குழம்புல தொட்டு சாப்பிட போகிறாங்க. ஒருத்தர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரே மட்டனில் வந்து அந்த பட்டை கிராம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க. மற்றபடி எக்கு ஓகேவா இருக்கு, எக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. குழம்பு எதுவும் ஊத்தாத மேலே இல்லை. தெரிதா, இப்போ தெரிதா நான் பேசும்போது 32 பேர் குறுக்கு வரீங்களே, அப்போ தெரிதா?
ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றது தெரியுதுடா இதுல இருந்து. ஆ மத்தபடி நல்லா இருக்கு. மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த அந்த இது சாஃப்ட்னஸா இருக்கு. நல்லா அது வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, ஜூஸியா இருக்கு. இது வந்து ஒரேஞ்ச் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சொல்லணும். தோசை வந்து இப்படி நல்லா இப்படி டிப் அடிச்சு காலையில் முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். இப்படி நாங்களே நேரடியாக மாட்டை பார்த்துக்கிறதால மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே கண்ணில் பட்டுடும். பர்ஃபெக்டாக வந்துருக்கு. யாருக்கு தெரியும் கிஷோர் என்ன இது? போதும் 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 போதும். ஏன்னா ஒரு கிலோ எடுத்து போட்டுக்கிறேன். டிஃப்ரெண்டாக இருக்கு. ஒரு மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு மாதிரி பழவான இது பழவாக டைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். எனக்கு இந்த டிஷ் வேணும். ஸோ சிக்கனு கேட்டிருப்பீங்க நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசியாக இல்லாமல் ஒரு எல்லாமே வந்து இங்கே நாங்கள் சாப்பிட்டேன். ஆ நாங்கள் எல் சாப்பிட்டேன் வந்து மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் இங்கே இருக்கிற எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். இது நடாது சாக்லேட் தோசையா போடுது ஆர்டர் பண்ணோம். ஐயோ ஐயோ அச்சிச்சு மெல்ட் தோசையா? சரி வாங்கி வாங்க சாப்பிடலாம். மூணு நாள் எவனும் சோறு கேட்கக்கூடாது. அவன் சும்மாவே எல்லாத்தையும் செய்வான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் தோசை. ஸோ இங்கே நாங்கள் கலர் கலராக சாப்பிட்றோம். நாளைக்கு காலைல எங்களுக்கு எந்த கலரில் வருதுன்னு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதுவும் என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. அங்கே என்னடா குசு குசுன்னு? ஐயோ அங்கிள் அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு குசு. என்னதே அங்கிள? நான் வேற ஏதாவது ஒரு டிஷ் எடுத்துட்டு வந்தாங்க கண்டிப்பா எடுத்து வருவானுங்க. எடுத்து வந்தேன் கண்டிப்பா வந்து நான் சொல்றேன். இது வரைக்கும் லைக் போட வந்தீங்கன்னா கண்டிப்பா லைக் போட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஐட்டம். அது வந்து சாக்லேட் கேக். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு கேக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கேக். இது வந்து பார்த்தா பிரஹின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஏய் நல்லா இருக்குடா, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. இவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இவன் கொஞ்சம் வந்து சாக்லேட் பாய், சாக்லேட்டாக தான் பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்குது. ரொம்ப சாமி ஒன்று கூவுது. ஏய் ஃபோட்டோ எடுக்கலையா? இரு வெயிட். காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். அவன் அப்படியே ஓவரா பண்ணுவான், அப்படியே ரொட்டேட் போடுவான். டிஸ்ட்ரிபியூட் யுவர் ஆல் யுவர் ஸ்டாஃப். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. தேங்க்யூ பாய் பாய். ஓகே உங்களுக்கு பாய் சொல்லியாச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு பேர் போனோம். ஸோ ஆறு பேர் போனோம். ஆறு பேர் போனதுனால எல்லா டிஷ்ஷஸும் எங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சிச்சு. மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஏதோ போர்ஷன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடமா இருந்துச்சு. சீக்கிரமாக வந்து போங்க. ஷேக்கினா டைம் ஆகுது? 10:50 ஆகுது. 10:50 ஆகுதுங்க. 10:50க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து கடைலாம் வந்து மூடிடுறாங்க. நிறைய கடை வந்து மூட்டாங்க. அந்த ஃபுட்டு கடை மட்டும் நம்ம சாப்பிட்ட கடை மட்டும் மூடலை. சாப்பிட்றாங்க அவங்களே, இப்போ தான் சாப்பிட்றாங்க. அதாவது இது க்ளோசிங் டைம் ஒரு 9:00.